ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே இனி நாளாய் அமையும்படியாய் எல்லாம் வல்ல இறைவன் கிருபை செய்வாராக. இந்த நாளின் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தந்தருவாராக. இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி, பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் பிரசங்கி புஸ்தகத்தில் 8:12 இந்த வசனத்திலிருந்து இப்படி ஒரு கேள்வியை நான் உங்களுக்காக வைக்கிறேன். என்னென்னா, பாவி 100 பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே எப்படி இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ கடவுளுக்கு அஞ்சி வாழுகின்ற மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று இந்த வேதவாசனம் சொல்லுகிறது. ஏன்னா அவன் பொல்லாப்பு செய்கிறான், நல்லா இருக்கிறான் அப்படின்னு நம்ம அநேக நேரங்களில் நினைக்கிறோம். அப்படி அவர்கள் நீடித்து வாழ்ந்தால் அதை பற்றி உங்களுக்கு கவலை என்ன? கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு அஞ்சி நன்மை செய்கின்ற மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுதுங்க. ஆகையினால நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். பிறருக்கு நன்மை செய்வதிலே ஒரு நாளும் உங்களை குறைத்து கொள்ளாதிருங்கள். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழுகின்ற மக்களுடைய வாழ்வு நீடித்த ஆசீர்வாதமாய், நிலை பெற்ற ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமேன். இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மத்தேயு 4:4. ஆண்டவராகிய இயேசுவானவர் தன் திருவாய் மலர்ந்து சொன்ன இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற அன்பு உள்ளங்களை பைபிள் உலகம் சேனல் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். இன்னும் அநேக பிறந்த நாட்களை நீங்கள் காண வேண்டும். இந்த புதிய பிறந்த நாளின், புதிய ஆண்டினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருமண நாள் காணுகின்ற தம்பதியர்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை பலுகி பெருகச் செய்வாராக. உங்கள் குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பாராக. அநேகர் வந்து இந்த அக்டோபர் மாதத்துக்கான கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பேட்ச் வந்து சர்டிஃபிகேட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சர்டிஃபிகேட்ஸ் ரிசீவ்டு என்று நீங்கள் மெசேஜ் நீங்கள் அனுப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அநேகரை நீங்கள் இந்த வேதவினா போட்டியிலே பங்கேற்கும்படியாய், உற்சாகப்படுத்தும்படியாய் நான் கேட்கிறேன். இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது எடுத்து வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய திருவார்த்தையிலே நாம் வளர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய போக்கிலும் வரத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன். ஆமேன். நாளை சந்திக்கலாமா?